ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்ச் பார்க்க போகிறோம். என்ன சேலஞ்ச்னா, நம்ம கிட்ஸுக்கெலாம் வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ரன்னிங் ரேஸ் அந்த சேலஞ்சாக வைக்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் உண்டு, இல்லை யார் வின் பண்ணுறா அவங்களுக்கு வந்து 100 ருபீஸில் வந்து ஒரு டெய்ரி மில்க் வந்து நம்ம ப்ரைஸாக தரோங்க. பார்த்துக்கோங்க, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது டோரா, இது ஜெரிக்கா, இவங்க பத்தோ, இவங்க அபிஷா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாருங்கள் நம்ம லௌரா. எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். யார் ஹாஃப் அன் அவர் வந்து தொடர்ந்து ஓடுறாங்கன்னு பார்க்கலாம். ரெடிங்களா? எல்லோரும் ரெடியா? அதை ஸ்டார்ட் பண்ண. கொஞ்சம் கிட்டண்ட தூரம் வச்சுக்கலாம்ல. ஆ, கிட்டண்ட வச்சுக்கலாமா? ஓடிட்டே இருக்கணும், யாரும் நிற்க கூடாது. நின்னீங்களா அவுட்டு. முடியலையா? ஸ்லோவா ஓடு. டோரா நிக்காத, வாய் தரக்கூடாது, பேசக்கூடாது. ஐயோ டோரா, என்ன டோரா? போச்சு போ டோரா. பாருங்க டோரா நின்னுட்டா, அவளுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சான். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா வின் பண்ற தைரியத்துல வந்து போயிட்டே இருக்கா. டோரா அங்கே உட்காந்துக்கலாம். ஆத டோரா வைங்க, அனுப்பேன் வா. நீ என்ன ஃபீல் பண்ண சொல்லு, கமெண்ட் சொல்லு. இதில் பார்த்து நீ என்ன ஃபீல் பண்ணுறன்னு. ஏய் வாடி டோரா, நீ என்ன நினைக்கிற சொல்கிற, அத்தைட்டு தான் சொல்ல போகிற. ஆஹா, லவ்ரா ஏமாத்துறாள், தண்ணி குடிக்க போயிட்டாள் லவ்ரா. லவ்ரா ஏமாத்திட்டாள். சரி, வேகமா ஓடக்கூடாது, ஸ்லோவா ஓடு. அபிஷா இடுப்புலாம் கை வச்சுனா ஓட முடியாது, வாயை திறக்காம ஓடணும். இப்போ நம்மளது டோரா வந்து டோரா டோரான்னு ஓடுது. ஃபஸ்ட் டைம் வந்து கேமரா பார்க்கறதால டோரா வந்து ரொம்ப பயப்படுறா, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த முறை கண்டிப்பாக நம்ம டோரா வந்து நமக்காக டான்ஸ் ஆடி கட்டுறான். இங்கே பாருங்கள், இடையில கோழிகள்லாம் வருது. இப்போ இருக்கிற 4 பேரில் வந்து ரொம்ப எனர்ஜியாக ஜெரிக்காவும் பத்தவும் ரொம்ப எனர்ஜியாக ஓடிட்டு இருக்காங்க. நம்ம அபிஷாவும் லவ்ராவும் வந்து ஒரு சோர்வாக ஓடிட்டு இருக்காங்க. பார்ப்போம் யார் வந்து வின் பண்ணுறாங்கன்னு. எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள், டோரா வந்து அவங்கள என்கரேஜ் பண்ண. அத்தை ஃபஸ்ட் என்கரேஜ் பண்ணு. அத்தை வந்து இது பிடிக்கிறதுல ரொம்ப கை வலிக்குது. யார் சீட்டிங் பண்றது? அப்புறம் எப்படி விளையாங்க? முடிஞ்சா ஓடுமா, அது வாங்க இருப்பான். இதுல ரொம்ப சின்சியரா ஒருத்த பர்த்தவும் ஜெரிக்காவும் மட்டும்தாங்க. லௌரா வந்து நொண்டி அடிச்சு பாக்குறா. லௌரா நீ ஓட தேவையில்லைன்னு எனக்கு தோணுது லௌரா, ஏன்னா நீ அப்பப்ப நின்றுட்டு அதனால தேவையில்லை. வந்து ரூல்ஸ் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக.
இப்ப வந்து நம்ம லௌரா வந்து கமெண்ட்ஸ் அடிப்பாங்க கேளுங்க அவங்க சொல்ற கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா பேசுவாங்க லௌராவ இப்ப யாரா எப்படி ஓடுறாங்க சொல்லுங்க பாப்போம் நீங்க அங்க வாங்க நீங்க இருந்து பேசுங்க பாப்போம் இப்ப பர்த்தனா நல்லா இருக்கு இப்ப மூணு பேர்ல வந்து யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் பர்த்தோ டோரா நீங்க யாரை நினைக்கிறீங்க ஜெரிகா அம்பியா அபிஷேக் தோத்துறா அது கண்ணா இப்போ நம்ம அபிஷேக் கொஞ்சம் ஸ்லோவா ஓடுறாங்க இல்ல யார் கொஞ்சம் ஃபாஸ்ட்னா ஜெரிகாவும் பர்த்தோவும் ஃபாஸ்டும் கிடையாது யார்ட்ட எனர்ஜி அதிகமா இருக்குன்னு நம்ம பார்க்கணும் எனர்ஜி வந்து கொஞ்சம் ஜெரிகாவும் பர்த்தோவும் தான் இருக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன சவாலஞ்ச் வைக்கலாம் ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்போம் ஈட்டிங் சவாலஞ்ச் ஈட்டிங் சவாலஞ்சா என்ன ஈட்டிங் சவாலஞ்ச் வைக்கலாம் அத்தைக்கு போய் சேர் எடுத்து வாங்க ஓடு 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 நீ உட்காந்துட்டு நின்றுட்டு இவ்வளோ நேரம் பிடிக்க முடியல மூணு பேரும் ரொம்ப ஆர்வமாக ஓடுறாங்க பாருங்க பாருங்க வெரி குட் வெரி குட் நல்லா ஓடுறாங்க பார்த்துட்டே இருங்க ஃபஸ்ட்டு போகிறது பர்த்தோ செகண்ட் போகிறது அபிஷா தேர்ட் போகிறது ஜெரிகா நமக்கு வந்து ஒரு சேர் வந்து நம்ம டோரா வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க அந்த சேரை கொஞ்சம் இடையில பாருங்கள் சேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் உட்காந்தா எப்படி முடிந்து கவுங்களான்னு பார்க்குறாங்க இப்போ நம்ம அவங்க உடையத்த பார்க்கலாம் அபிஷா கண்டிப்பாக தோக்க போறா இதுல யாரு தோப்பாங்கன்னா அபிஷா அண்டு ஜெரிகா யாராச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேரும் தோத்துருவாங்களா யாராச்சும் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணும் யாராவது ஒருத்தவங்க தான் ஜெயிப்பாங்க ரெண்டு பேர்த்துல பர்த்தோ சான்சஸ் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் பர்த்தோ ஜெயிக்க நல்லா பாருங்க எப்படி ஓடிடுறாங்க பாருங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பர்த்தோ வந்து ரொம்ப எனர்ஜி விளையாட்டே இருப்பான் கொஞ்ச நேரம் விளையாடலாமா விளையாடலாமா கேட்டுட்டே இருப்பான் ஏய் அவன் டிஸ்டர்ப் பண்ணி அப்புறம் அவன் தோத்துருவான் இங்க பாருங்க இவங்க தான் நம்ம டோரா பாருங்க எல்லாரையும் தள்ளி விடுறாங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க விளையாட்டுல நம்ம டோரா கொஞ்சம் பாருங்க இங்கே முக்கால் போடுறது நம்ம லவ்ரா இங்கே பாருங்கள் இது பிரின்னா அவங்க வந்து ரொம்ப லேட்டாக வந்ததால் இதில் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம பர்த்தோ அபிஷா அது உன் விருப்பம் என்ன கேட்கக்கூடாது வாயை முடிட்டு ஓடு இது ஜெரிகா ஜெரிகா வந்து வின் பண்ணிடுவேன்ற கான்ஃபிடென்ஸில் ஓடிட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு ஓடுறாங்கன்னு இடையில இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் ரெண்டு மாடு இருக்குது அந்த மாடுங்கெலாம் வந்து பயிர் சாப்பிடுது மூச்சு வாங்க வாங்க ஓடுறாங்க அபிஷா நாக்கை வெளியே தள்ளுறாங்களே அப்படிலாம் ஓடக்கூடாது ஜெரிக்க சிச்சிரி ஓடுறாங்க நம்ம பத்தோ பார்க்கலாம் பாருங்க நம்ம டோரா கியூட்டா இருக்காங்க இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு 10 நம்ம டோரா இப்ப வந்து ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க பாருங்க டோரா ஸ்மைல் ப்ளீஸ் நல்ல பல்லக்கட்டை
டான்ஸ் ஆடு. என்ன ஸ்கூல்ல சூப்பரா டான்ஸ் ஆடுற? நம்ம அபிஷா நின்னுட்டாங்க, தோத்துட்டாங்க. சரி, 20 நிமிஷம் வரைக்கும் அவங்க ஓடினாங்க, அதனால அவங்களுக்கு நம்ம நல்லா கிளாப் பண்ணுங்க அபிஷாக்கு. அபிஷா இந்த அளவுக்கு ஓடுவான் நான் நினைக்கல. பரவாயில்ல, அபிஷா நல்லா இழுத்து பிடிச்சி ஓடிருக்கா. இப்போ பத்தோ ஜெரிக்கா மட்டும்தான் இருக்கிறாங்க. பத்தோ ஜெரிக்கால யார் ஓடுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ஸுக்கு வந்து நம்ம என்ன சேலஞ்சஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்குது, நீங்களும் கொடுங்க. நம்ம எது வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்து நெக்ஸ்ட் வந்து அந்த சேலஞ்சஸ் வைக்கலாம். டோரா சொல்ல, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. நம்ம டோரா மட்டும்தான் ரெண்டு பேரும் என்கரேஜ் பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் வந்து போய் சொங்கிட்ட உட்காந்துட்டாங்க, யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாங்க பாருங்க, அரை மணி நேரமா என்கரேஜ் பண்ணுங்க. பத்தோ தான் ரொம்ப நல்ல பிள்ளையா ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. பத்தோ செம்ம அட்டகாசம் பிடிச்சவன், அதனாலதான் இந்த அளவுக்கு ஓடுறான். அவனால இந்த அளவுக்கு ஓட முடியாது. என்னன்னா அட்டகாசம் பண்ணுமோ அதெல்லாம் நாங்க காட்டுறோம் பாருங்க. அவன் எம்ம அட்டகாசம் பண்ண வந்துருமா, அதனாலதான் இந்த அளவுக்கு ஓடுறான். வேகமா ஓட தேவையில்லை, ஓட சொன்ன நீதான் ஓட முடியல நின்னுட்ட. நான் என்ன பண்றது? ஆமா, நெக்ஸ்ட் டைம் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்துரு. நெக்ஸ்ட் டைம் இதுதானா? இல்ல இது இல்ல, நெக்ஸ்ட் டைம் வேற சொல்றேன். அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இந்த வாரம் ஃபுல்லா நீங்க டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, படிக்கணும், ஹோம்வொர்க் செய்யணும், அதுக்கப்புறம் வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்ப துணிலாம் கேட்டுக்கோங்க. நான் அபிஷா. உங்களுக்கு இதுல யார் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட்ல அவங்க பேரை பின் பண்ணுங்க. அப்பாவா இல்ல ஜெரிக்காவா இல்ல டோராவா இல்ல லௌராவா இல்ல அபிஷாவா, இத யாரு பிடிக்கு? வீடியோல வந்து பேர் சொல்லிப்போ ஸ்டார்டிங்ல, அது வந்து யார் ஞாபகம் வச்சு கமெண்ட்ல பின் பண்ணிடுங்க உங்க பேரை. ரொம்ப ஃபேவரட்டா யாருக்கு அதிக பேர் வருதோ அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் டைரி மில்க். யாருங்க? என் பேரு டோரா. நீங்க அப்படி கொஞ்சம் இடம் நின்னு பேசுங்க. இன்னும் அப்படி போங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இத யாரும் ஃபாஸ்ட் சூப்பரா ரன் பண்ணாங்க, இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல லைக் பண்ணிடுங்க. பேரு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருப்போம், நீங்க அவங்க பேரே கமெண்ட்ல பின் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் 1 மினிட் பாருங்க. ஜெரி ரொம்ப டயர்டா போயிட்டு இருக்கு.
பிரின்னா வந்து லாஸ்டா வந்ததால அவளால கலந்துக்க முடியல. இப்ப வந்து நான் சொன்னல பத்தோ, லௌரா, பிரின்னா, டோரா, அபிஷா அண்ட் ஜெரிகா. ஐயோ ஜெரிகா, ஐயோ சாரி ஜெரிகா. இப்ப ஓன ஃபைவ் மெம்பர்ஸ்ல ஜெயிச்சது ஜெரிகாவும் பத்தோவும். இவங்க எல்லாருக்கும், பத்தோக்கும் ஜெரிகாவுக்கும் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. மத்தவங்களாம் நல்லா ரொம்ப எனர்ஜியா ஜெயிக்கணுன்ற வெறியோட ஓடினாங்க அவங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கங்க்ராட்ஸ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு சேலஞ்சஸோட நம்ம மீட் பண்ணலாம். இங்க பாருங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. நம்ம Bye.